எளிமையா சொல்லுங்கள். நீங்கள் யோபுவின் புத்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவன் சொல்லும்போது சொல்கிறான், நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, நான் பின்பாக கிரியை செய்தும் அவரை காணேன், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக விளங்குவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோபுனுடைய வாழ்க்கையிலே நடந்த சோதனையை குறித்து உங்களுக்கு தெரியும், அது சாதாரணமானதல்ல. அவன் வெகு சீக்கிரத்தின் நாட்களுக்குள்ளே அவனுடைய சொத்தை இழந்தான், அவனுடைய பிள்ளைகளை இழந்தான், அவனுடைய வேலையை இழந்தான், அவனுடைய வேலைக்காரர்களை இழந்தான், அவன் தன்னுடைய சரீரத்திலே வியாதி வந்தது, பலவிதமான போராட்டத்திற்குள்ளே அவன் இருந்தான். ஆனா சுற்றி இருக்கிற எல்லாருடைய கண்களும் அவனை பார்க்கும்போது என்ன சொல்லிச்சுன்னா, ஐயோ இவன் பிரச்சனைக்குரிய ஒரு நபர், இவனுக்கும் பிரச்சனைக்கும் அதிகமான சம்பந்தம் இருக்குது, இவனுடைய பிரச்சனையில யாருமே இவன் கூட இல்லை. வேதத்துல சொல்லுகிற வசனத்தின்படி மனைவி கூட இவனுடைய சூழ்நிலையை பார்த்து, இவருடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனையை பார்த்து மனசு விட்டு போயிட்டாங்க. யாருமே அவன் சொல்லும் போது சொல்கிறான், என் வேலைக்காரன் என்னை அழைச்சிட்டேன் அப்படின்னா அவன் காது கேட்காதது மாறி போறான். ஐயோ எவ்வளவு நான் எப்படி இருந்த மனுஷன், நான் இப்படி ஆயிட்டேனே, இப்ப என் பிரச்சனை நடுவில் அவனை விசாரிக்க வந்த நண்பர்கள் கூட அவனுக்கு கொஞ்ச நேரம் இதமா பேசினாங்க, அதுக்கு பிறகு அவனுக்கு விரோதமாய் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபுனுடைய பிரச்சனையில அவன் சுற்றி முற்றி யாரையுமே பார்க்கல, என்னை எதிர்க்கிறவர்கள் தான் சுற்றி இருக்கிறாங்க, இது இவனுக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க தான் அவனுக்கு இருக்கிறாங்க, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க, நீ இனி இருந்து என்ன பிரயோஜனம், நீ இனி இருந்து என்ன செய்ய போற, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றவங்க தான் அவனை சுற்றி இருந்தாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவனுக்கு தெரியாமலே அவனை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர், அவனை தட்டி கொடுக்கிற கர்த்தர், அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக பிரயாசம் எடுக்கிற ஒரு தெய்வம் அவனுடைய பிரச்சனையிலே இருந்ததுனாலே தான் பிரச்சனையினுடைய முடிவில் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்.